பண்ணிக்கிட்டாரா இல்லையா? ஆமாம், இந்த படத்தில் எல்லா பாட்டையும் எழுதினவர் விஜய். அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய 3வது படம் பப்பி. முதல் படம் எல்கேஜி, உங்களுடைய ஆதரவோடு அது மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அதுக்கு அடுத்த படம் கோமாளி, இன்னும் 7வது வாரம் தியேட்டரில் 150 தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய வெற்றினா மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது பப்பி, இதுவும் உங்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்காக எடுத்த படம், கோமாளி வந்து சமுதாயத்துக்காக எடுத்த படம், எல்கேஜி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த படம். அதனால் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரு. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்காகவே எடுத்திருக்கிற படம். அதனால் இந்த படத்தில் வருண் கதாநாயகனாகவும் சம்யுக்தா ஹெக்டே கதாநாயகியாகவும் நடித்திருக்காங்க. அவரோட வந்து யோகி பாபு ஃபுல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா சீன்லேயும் யோகி பாபு இல்லாத சீனே இருக்காது. அந்த மாதிரி ஃபுல் படமும் யோகி பாபு ஆக்ட் பண்ணியிருக்காரு, மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் தரன். தரன் மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்கிறாங்க. அது தான் இந்த பப்பி படத்தினுடைய பெரிய ஹைலைட்டு. முதல் படம் பாட்டை வந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அடுத்த பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு, அதுக்கு அடுத்த பாட்டை வந்து ஆர்ஜே பாலாஜி பாடியிருக்காரு, இன்னொரு ஒரு பாட்டை வந்து கௌதம் மேனன் பாடியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். உண்மையிலேயே இந்த படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மக்களும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக ஒரு நல்ல படங்களை தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் அதில் ஒன்று பப்பி அக்டோபர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் ஜீவா நடித்த சீருன்ற படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். டிசம்பரில் மிர்ச்சி சிவா நடித்த சூமோ படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ தொடர்ந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் சார்பாக நிறைய படங்களை தயாரிச்சுட்டு இருக்கோம். நல்ல நல்ல படங்களை மட்டும்தான் தயாரிக்கிறதுன்ற முடிவில் இருக்கிறோம். அது வந்து ரிலீஸ் ஆனப்போ உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி ரசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படத்துலேருந்து அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படம் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல படம். எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ண பிஆர்ஓ சுரேஷ் சந்திர சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ தாரதி ஜெய், இந்த படத்தினுடைய எல்லாருக்கும் வணக்கம். டு பி ஃப்ராங்க், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் யூ ஐசரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். சொன்ன மாதிரி 2008 வந்து டைரக்டர் எனக்கு பழக்கம். அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை நட்டு டேவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி டிஸ்பிளேயில் வந்தோடனே ஃபோட்டோலாம் எடுத்தார். இப்போ அவரோட பேரை அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் ஃப்யூச்சர் ஃபிலிமில் நானே டைரக்டர்னு போடுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் விரும்பினாலும் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இப்போ பெரிய படம் பெரிய ப்ரொடக்ஷனுக்குள்ள டெக்னீஷியன்ஸில் அப்படி இப்படின்னு மாற்றம் இருக்கும். பட் எந்த விதத்துலேயும் உங்கள் எந்த டீமில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ
அதே டீமோட போங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர் கணேஷ் சாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததால் ப்ரொடியூசருக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை பற்றி சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பப்பி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வெறும் மொரட்டு சிங்கிளால் எடுத்தப்பட்ட படம் மட்டுமல்ல, மொரட்டு சிங்கிளுக்காக, இப்போ மொரட்டு சிங்கிளே எல்லாம் மொரட்டு சிங்கிள்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக எடுத்தப்பட்ட படம் மட்டும் இல்லை, இதில் ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. ஏன்னா இந்தமாரி மொரட்டு சிங்கிள் பசங்கக்கிட்ட அந்த சுச்சுவேஷன்ஸ் அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சின்சியராக சம்யுக்தா மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து அவன் மொரட்டு சிங்கிளாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸை அவங்க லவ்வையும் காப்பாற்றிக்கிட்டு இதெல்லாம் எப்படி அந்த ப்ராசஸில் போகிறாங்கன்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த படம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதால் இந்த படம் பெண்களும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு அவ்வளோ பிடிக்கும். டீனேஜர்ஸ் பொண்ணுங்க வச்சுருக்க எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் தைரியமாக தேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரக்குள்ள ஹாப்பியாக வரீங்க, ஃபன்னாக இருக்கும், எல்லாரையும் இந்த படத்தை வந்து சந்தோஷப்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இது எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இது எனக்கு செகண்ட் ப்ராஜெக்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கணேஷ் சார் வந்து நான் வருணை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி, கண்டிப்பாக என் ப்ரொடக்ஷன் உனக்கு ஒரு படம் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பப்பி மாதிரி ஒரு படம் எனக்கு வந்து என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப இந்த ஸ்டேஜில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படங்கள் பண்ணாலும் பப்பியோட ஒரு ட்ராவல்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரிஸ் எனக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டே நட்டு கூட நான் ட்ராவல் பண்ண ஒரு அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்துல இருந்து எல்லாமே அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அதே மாதிரி வருண் ஆக்சுவலாக எனக்கு மோர் தென் ஆர்டிஸ்டோட ஒரு பிரதர்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வருண் மூலியமாக தான் எனக்கு டோட்டலாகவே எங்கள் டீம் பழக்கம் எனக்கு. அதனால நான் வருணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப எப்படி சொல்லணுன்னா, வருண் எனக்கு 6:00 இந்த ஷார்ட் எடுக்கணும், தயவு செஞ்சு வந்துருங்கன்னு சொல்லுவேன். கரெக்டாக ஒரு 5:30 வந்து நின்றுவார் ஆஃபீஸில், ஒரு நாள் கூட லேட் பண்ணதில்லை. அவ்வளோ சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் இல்லைன்னா இப்படி ஒரு விஷுவல்ஸ் கண்டிப்பாக வந்திருக்காது. அதே மாதிரி என்னோடய டோட்டல் டீமு விஷுவல்ஸ் வந்து வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைன். எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. யா, யாரோ ஒருத்தர் கை தட்டினாரு, தப்பு நிறுத்திட்டாரு. நான் வரும்போது எனக்காக கை தட்டிய அந்த 1, 2, 3, 4 எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. உண்மையிலே முரட்டு சிங்கல்னாலே இன்னைக்கு வந்து மார்னிங் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, ஈவினிங் ஆனால் ஒயின் ஷாப்பில் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இயக்குனர் முரட்டு சிங்கல் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நான் கொடுத்துட்றேன் உண்மையிலேயே. ஏன்னா முரட்டு சிங்கல் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். எல்கேஜி கோமாளி பப்பி கண்டிப்பாக ஒரு ஆற்றிக்கு இட்டு கிடைக்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படத்தை நானும் நடிச்சிருக்கேன் ஒரு காமெடி போர்ஷனு. படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் வந்து ஸ்மோக்கிங் கார்டு போடுறாங்களோ இல்லையோ நம்ம யோகி பாபு சாரை போட்டுறாங்க படத்தில். அந்தளவுக்கு வந்து எல்லா படத்துலையும் இருக்கார். இந்த படத்தில் ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு எமோஷ்னலாக கேரக்டர் அவர் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அவர் யோகி பாபுன்றது யோக பாபுன்னு சொல்லலாம் அவரை. அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில். அப்புறம் நம்ம ஹீரோ வருண் சாரை பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப நல்ல ஒரு யங் அவர், ஜாலியான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு படத்தில், சூப்பராக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் கூட ஒரு நாய் வந்து படத்தில் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக இனிமேல் யாருமே நாயின்னு திட்ட மாட்டீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நாய் வந்து நல்லா நடிச்சிருக்கு. இப்போ என்னதான் நாய் நன்றி உள்ளதாக இருந்தாலும் அதெல்லாம் தேங்க்யூன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் பார்த்தா நாய்க்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். அந்தளவுக்கு நாய் நல்லா பண்ணியிருக்கு. என்னதான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதனால் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது. ஆனால் இந்த நாய் நிறைய சீனில் உட்காந்துருக்கு படத்தில், வித்தியாசமாக தான் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு லவ் சப்ஜெக்டாக படம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதலில் வந்து தோல்வி இருக்கும், ஆனால் இந்த காலத்தில் காதலில் தோல்வியே கிடையாது, காதல் சக்ஸஸ் தான். ஆனால் கல்யாணத்தில் தோல்வி ஆகிடுது. அந்த மாதிரி இங்கே போயிட்டு அங்கே நின்றுறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரி இளைஞர்கள் தான் சொல்லுவாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து காதலுங்கிறது வந்து மேரேஜ் வரைக்கும், ஆனால் இப்போ காதலுங்கிறது காலேஜ் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே யாரும் பண்ணுறது இல்லை, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி இப்படி போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க காதலை பற்றி. அப்புறம் நான் என்னை பற்றி சொல்லலாம், நான் ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருக்கேன் ஜாலியாக, அதை நீங்களே பாருங்கள்.
படம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு காமெடி படமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு மெசேஜும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடலுன்னா நன்றி, இனிமேல் முரட்டு சிங்கல் தான் ட்ரெண்டு. வந்துடுறேன். வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரெண்டு டைம் கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் விஜய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு. முதல்ல கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுவேன். என்னை அங்கே ஆட விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அந்த நட்பில் தான் ஜேமியும் அஸ்வினோட நட்பு எனக்கு கிடச்சிது. நான் அதை தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் இந்த படத்தோட. ஸோ பிக் 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 தேங்க்ஸ் டு தட் சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சார், உங்கள் காலேஜில் படிக்க முடியாத ஒரு வருத்தம் எனக்கு இன்றைக்குமே இருக்குன்னு. பட் உங்கள் ஸ்கூல் ஆஃப் மூவிஸில் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராபப்ளி எல்கேஜி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இதுவாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில். அப்புறம் ரெண்டாவது ரொம்ப நன்றியாக தெரிவிக்க வேண்டியது வந்து அஸ்வின் பிரதர். அவர் வந்து நாங்கள் கிரிக்கெட் ஆடும் போது அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் ஒரே டீமில் இருப்பாங்க, எங்களை வேறு டீமில் தள்ளி விட்டுருவாங்க. ரெண்டு பேருமே யார் அவுட் ஆனாலும் நாங்கள் அவுட்டே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணி அந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சிடுவாங்க. அதுதான் அவங்களோட வெற்றி. இந்த பப்பியில் கூட தெரிய வரும் அது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் நடந்தோடனே தான் நல்ல டைம் பிறக்கோன்னு. பட் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல டைம் பிறக்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஜேமி வருண், அவரை வந்து ஜேமின்னு தான் கூப்பிடுவோம். அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து அவர் பேட்டிங் வந்தாவே பயந்து ஓடிடுவோம். ஏன்னா அவர் அப்படியே மூவ் பண்ணி ஒரு ஷாட் ஒன்று பயங்கரமாக அடிப்பார், யாராவது மூஞ்சில் பட்டுருமான்னு பயந்து ஓடிடுவோம். அந்த அளவுக்கு அவர் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். அது வந்து இந்த படத்தில் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு புது ஆக்டர் இந்த படம் ஃபுல்லாகவே அதை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காரு. நான் நிஜமாகவே வந்து ஜேமி இந்த வருண் வந்து இந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு நடிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் ஒரு சீக்வன்ஸே இருக்குது, ஒரு 3-4-5 மினிட்ஸ் சீக்வன்ஸே இருக்குது நான் ஸ்டாப்பாக நடிக்கிறது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம். நிறைய இடத்துல வந்து நம்மளை அளவே வச்சுருவார் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டிரெக்டர். ஏன்னா அவர் தான் வந்து என்ன சொல்கிறது, பொதுவாக சில டிரெக்டர்ஸ்லாம் வந்து இவங்கக்கிட்ட எப்படியும் மணிரத்னம் சார் நடிக்க வச்சுருவார், கௌதம் மேனன் சார் நடிக்க வச்சுருவார், அந்த மாதிரி அவர் நட்டு தேவ். பட் ரொம்ப சந்தோஷம், இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் நட்டு ப்ரோ, நம்ம மொரட்டு சிங்கல் ப்ரோ. ஏன்னா அவரோட யார் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒரு கடைசி வரைக்கும் ஒரு எனர்ஜி ஒன்று கேரி அவுட் ஆகும். ஏன்னா அவர் எனர்ஜி எனர்ஜின்னு சொல்லி சொல்லி அந்த எனர்ஜியை கொண்டு வந்துடுவார். அதுதான் அந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணதில். நெக்ஸ்ட் த ஹீரோயின், நான் இப்போ கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவங்க நேரில் இருக்கிற கேரக்டருக்கும் படத்தில் இருக்கிற கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. நேரில் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசி பண்ணிகிட்டு இருப்பாங்க, படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சட்டலாக நடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக. ஸோ த வெரி வெரி நைஸ் ஆக்டிங். ஐ எம் ஷுர் யூ கோயிங் டு கோ பிளேசஸ். அண்ட் யா, ஸோ இந்த படத்தில் மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே இந்த எடிட்டர்ஸ், டிஓபி, எடிட்டர் வந்து நானும் எடிட்டர் தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த படத்தில் அதிகமாக நாட்கள் எடிட் பண்ணி மியூசிக்கை மாற்றி வேலை செஞ்சுருப்போன்னு. ஸோ நைஸ் ஒர்க் ப்ரோ, எடிட்டர், டிஓபி அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே. அண்ட் அந்த சிங்கர்ஸை பற்றி சொல்லியானோம், பர்டிகுலர்லி அந்த 4 சிங்கர்ஸ் பாடினவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கௌதம் சார்னால தான் நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரு, ஐ மீன் நான் பெரிய மியூசிக் டேரக்டர் இல்லை, சாரி, பெரிய டைரக்டர் கௌதம் சார்னால தான் நான் இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டரே ஆயிருக்கேன். ஏன்னா அவர் தான் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் இந்த மியூசிக் வந்து நீ இப்படி தான் பண்ணணும்னு என்னை கொண்டு போய் ஹாரிஸ் சார்கிட்டலாம் சேர்த்து விட்டார். இன்றைக்கி அவர் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பாடலில் பாடினது, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் அவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. இப்படி அவரோட வாய்ஸை நம்ம பேசி கேட்டு தான் பார்த்துருக்கோம். முதல் தடவை பாடி கேட்கும்போது நாங்கள் டீமில் கேட்டவங்க எல்லாமே ரொம்ப மயங்கி விழுந்துட்டோம். ஏன்னா அதுவும் அது ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு சாங், அது அவர் வாய்ஸில் கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம், பிக் தேங்க்ஸ் டு மை பிரதர்ஸ் அனிருத் அண்ட் யுவன் சங்கர் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து என்றைக்குமே ஃப்ரம் மை பிகினிங் ஸ்டேஜஸ் தேவ் ஆல்வேஸ் பீன் ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் பாடியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி ப்ரோ.
தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஃபன்னாக ஒரு புது சிங்கர் இந்த ஒரு பாட்டை பாடணும், சோத்து முட்டைன்னு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எதுக்கு சோத்து முட்டை வச்சாங்கன்னு தெரில. அந்த பாடலில் வந்து எல்லா ஃபுட் லவர்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாடல் அது. ஸோ அதை அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் ஒன்று பாடணும்னு சொன்னது தான் அவளை பாட வச்சோம். ஸோ இதுக்கு இதெல்லாம் இந்த பாடல் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து ஒருத்தர் எழுத வச்சோம். பாலி சார்லாம் கூட எழுதியிருக்காரு நிறையா, அவர் எழுதும்போது கூட வந்து ஒரு பேப்பர் வச்சு தான் எழுதுவார். ஆனால் இந்த வாலி எழுதும்போது ஒரு காலி பேப்பர் கூட இல்லாமல் தான் வந்து எழுதுவார், அப்படி தான் ஸ்டுடியோக்கு வருவார். ஸோ ஒரு பாடல் எழுதி வச்சோம், எல்லா பாடல்களுமே இவரே எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களுமே வந்து டைரக்டரோட உட்காந்து சீனை கேட்டு கேட்டு ஓ அதான் ப்ரோ அப்படி அப்படின்னு சொல்லி எழுதிடுவார். எப்படி ப்ரோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னு டேரக்டர் கிட்டே கேட்பார். ப்ரோ நீங்கள் சொன்னது தான் எழுதுறேன்னு சொல்லி அங்கேயே எழுதி கொடுக்குற ஒரே லிரிசிஸ்ட் இவராக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு, மிர்ச்சி விஜய். ப்ரோ 3 நிமிஷம் பேசிட்டேன் ப்ரோ. ஓகே பட் தேங்க்யூ ஸோ மச். சோனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் டு மீ. அண்ட் சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், அவங்களும் ஃபேமிலி மாதிரி, அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஃபைனலி டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட். I don't know from where to start. First of all, Ishari Ganeshan sir, thank you so much. Enana first actually na komali panam paro pana munnadiye na puppy pana sign pannadhu. And for your family movie, considering it's Varun's movie and everybody who's done in the film are so close to you, you still decided to cast a new heroine and it became me. So adukku really really thank you so much from my side. And that happened and then Komali happened after that, so yeah, rest is history. Thank you so much Nattu sir for thinking that I'm apt for this film. In the film ku I don't know in performance eppadi irukum enak theriyadhu ungale sollano, and I know that this film has a lot of scope for me as a actor, as how I saw the character. Ramya was beautiful as a character and thank you so much Padhy sir, you captured Ramya. And and Varun, before thanking Padhy sir, Varun, his and my amazing chemistry, I think you've captured it really 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 well. Thank you so much for working with us as our DOP and never getting angry on the set. We've never seen you angry, we've always been patient. Evlo patient ah, slow ah, calm ah, full set you never ever got on your nerves. Thank you so much for that. Editor Richie sir, thank you so much for being a part of this movie. I haven't known you that much, but for how much I've known you and how much I've watched the film, I really 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 like it. Thank you. And Varun pathi sollunona, I know Varun for almost from the time we started Komali or 9 months 10 months aachu illa from the time I met him. Yeah, from that time I met him, okay, one year aachu, and from that time to now ava kuda na romba we are really close friends, and the whole time we've never fought, we've never had an argument, we've never ever had anything bad between both of us, and I think that chemistry you will all see on screen for sure. I want to thank my team. Pavi, thank you so much for the makeup. Balajiana, thank you so much for everything. Sham, thank you so much for promotions and everything that you're doing. Achu, wherever you are, thank you. Achu, okay, thank you. I hope I haven't missed anybody except the music director. Yeah, yeah, I'm coming back to the music director. Music pathi sollunona, in the film la music da in musical ah po in the full ah film 1 hour 50 minutes you won't get to know how it got over only, and I think big thanks to the music director for the same. Five songs, 4 really big singers, everybody has sung really well, and that credit goes to Dharan definitely, because of him only they've all come and sung for us. So thank you so much. I mean, of course it's because of you. Thank you so much, and I hope I haven't missed anybody. Thank you so much for considering me family, Varun's family, and treating me really really well. And finally press ellarkume romba romba nandri enana Komali, after it's come everybody's taken me so well. And I hope after Puppy also everybody takes me in the same way. Thanks a lot. Hey, no problem. நிறைய ஹீரோயின் எப்படி நீங்கள் சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. ஸோ
இங்கே வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கு வணக்கம்னு சொன்னால் நீங்கள் தலையிலேயே கொட்டுவீங்கன்னு தெரியும். அப்போ நீ யாரான்னு கேட்பீங்க. ஏன்னா நான் உங்கள் கூட இங்கே நின்றதாக ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுறதுக்கு போனோம், அந்த பாட்டு எழுதியாச்சு முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே ஊருக்கு போகிறோம். மச்சான் ரெண்டாவது பாட்டும் எழுத கூப்பிட்டுருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். எப்படிடா ஏமாத்துற உனக்கு எழுத்து தெரியுன்ற மாதிரி அப்படின்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு. ஸோ டைரக்டர் ஃபஸ்ட்டு பாட்டு முடிச்சவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், செம்ம தலைவா மனசில் இருக்கிறத அப்படியே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. அவருக்கு அப்புறம் நான் சொன்னேன், ரெண்டு தடவை பாராட்டினார் நல்லா இருந்தது, மூணாவது தடவை சொல்லிட்டேன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், ஏங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இவ்வளோ நேரம் உங்களை ஏமாத்திட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தாங்க பேப்பர் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னேன். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே ஃபுல்லாக சொல்லுவார், இந்த பாட்டு தலைவா பெசநகர் பீச், ஹீரோ இந்த சைடு நின்று இருக்காரு, ஹீரோயின் அங்கேருந்து நடந்து வராங்க, சாயந்தரம் டைம், ஹீரோயின் புடவை கட்டியிருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை சாரியில் பார்க்குறாருனா நான் அப்படியே ஒரு ஒரு லைனாக எழுதி வச்சிருவேன், அந்த சாலை ஓரம் வந்தி சாயம் நேரம் உன் சேலை ஆடுதே நெஞ்சம் ஆடுதே. ஓகே அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் முடிச்சுட்டு அவ்வளோதான் தலைவா எழுதுங்கன்ட்டு போயிட்டார். ஒரு நாள் நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஸ்கூல் போய் ஹோம்ஒர்க் முடிக்காத மாதிரி, ஓ நீ வந்து அடுத்து என்ன சீன் சொன்னாதான் அதை அப்படியே திருப்பி எழுதி ஏமாற்ற முடியும். அப்புறம் வந்தார், தலைவா எழுதிட்டீங்களா? இல்லை தலைவா அது சின்ன இதாகிடுச்சு, நீங்கள் வாங்கலாம் சேர்ந்து எழுதிடலாம் அப்படின்னு. சரி அப்புறம் அவங்க பேசிக்கவே மாட்டாங்க தலைவா, கிட்டே வந்து நிற்பாங்க, அப்படியே துடிப்பார் ஹீரோ, ஏன்னா மொரட்டு சிங் இல்லைன்னா, நீ பேசானோடி என்னை கொல்லும்படி இப்படியே வேஷம் போடுது, என்னை கட்டி எழுதி எப்படி அது ஒரு பன்னெண்டு லைன் இப்படியே ஏமாற்றி ஒரு பன்னெண்டு லைன் எழுதி கையில் கொடுத்தோன்னே லவ் யூ தலைவா ஃபஸ்ட்டு சூப்பர் தலைவான்ட்டார். ஓகே ஃபஸ்ட்டு பாட்டு தப்பிச்சு, ரெண்டாவது பாட்டுக்கு லைட்டாக சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு எழுதிட்டு வாங்கன்ட்டார். நமக்கா எழுதிட்டு வர சொன்னாலே நம்ம கதை கஷ்டம். சரி இதே மாதிரி தான் பேப்பர் இருக்காது பென் இருக்காது, நேராக போன ஸ்டுடியோக்கு ஒரு பேப்பர் பண்ணி எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸில் அவர் உள்ளே வந்தார், தலைவா எழுதிட்டு வந்துட்டீங்களான்னாரு. தோ போயினே இருக்கு தலைவான்னு தரன் ப்ரோ வந்தார், முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. உள்ள பேப்பரில் ஒரு லைன் இல்லை, அதே மாதிரி திருப்பி உட்காந்தேன். தலை நீங்கள் என்ன சொன்னீங்கண்ணா, தலைவா இது ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சாதிக்கணும்னு நினைக்கிறான் தலைவா அப்படின்னு டியூன் போடுங்க அப்படின்னு போட்டார். பேஷனை தேடி போகிறான் பாரு, ஹீஸ் கொண்டு போய் இந்த சூப்பர் ஸ்டாராக தான் தலைவா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எழுதி வந்துட்டேன் வீட்டில் இருந்து நான் போய் எழுதி காமிச்சிட்டேன். அது சூப்பர் இது அப்படியே முடிங்கன்னார். இப்படியே போனோம், லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்து சோகமான பாட்டு, நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்குது டியூனு, ஏன்னா நமக்கு நம்ம ஒன்று எழுதணும்னு நினச்சோம் நம்ம நாலு எழுதிட்டோம், அது சிறப்பு, அதை யார் யார் பாடுறான்னு கேட்டேன், ஒன்று அணிடுறது ஓகே இந்த சைடு திரும்பாத லெஃப்டில் பூஸ் ரைட்டில் பூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே செலிப்ரிட்டி சிங்கர் தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு சோகமான பாட்டு, இவ்வளோ நமக்காக பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணோம் நான் என்ன சொன்னேன், டியூன் சூப்பராக இருக்குங்க, சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுவும் செம்மையாக இருக்குங்க, நான் நீங்கள் எழுதுங்கண்ணார் வேணாங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நல்ல லிரிசிஸ்டாக நம்ம தேடி நல்ல பாட்டு ஒன்று இருக்குன்றப்ப ஜாலியாக எழுதிட்டோம், ஃபன்னாக வந்திருக்கு அதெல்லாம் செம்ம ஹாப்பி, பட் பயங்கர சென்சிபிளாக இருக்கணும் இந்த பாட்டு, இதுக்காக தேடலான்னும் ஏன் தலைவா நீங்கள் சோகமாக ட்ரை பண்ணுங்கள் தலைவானாரு. நான் பண்ணல, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன், போயிட்டு வந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணார், என்ன தலைவா ஆளே காணும், ஆமாம் ஈவெண்ட்டு தலைவா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போயிட்டோம், இப்போ எங்கே இருக்கீங்க, இப்போ தான் லேண்ட் ஆனேன், அப்படியே வாங்கலாம் ஸ்டுடியோக்குனார், இல்லை தலைவா இப்போ தான் வரேன் கொஞ்சம் லேட் ஆகும், சரி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு திருப்பி போன் என்னடா இருந்தாலும் உடவே மாட்டார் சொல்லிட்டு, சரி இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறார் சும்மா போய்ட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நாளைக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவோன்னு பார்த்தா சோகமான சீனு, நீ சோகமாக இருந்தால் தானே எழுதுவேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டு 2:30 வரைக்கும் என்ன சும்மா உட்கார வச்சு அவர் எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாரு பார்க்க வச்சு அமைதியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏய் இங்கே லைட்டு அங்கே வீணார் எனக்கு கொஞ்சம் பயமாக வர ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்தார் 2:30 தலைவா எப்படி இந்த ட்ரிப்லாம் சூப்பராக இருந்தா, இதான் பாட்டு எழுதிருக்கேன் உண்மையிலே அந்த டைம் சோகமாக தான் இருந்தேன், 2:30 வரைக்கும் யாரும் இல்லாமல் ஓரமாக உட்காந்து அதுக்கப்புறம் ஒன்று எழுதி கொடுத்தேன். ஸோ இவ்வளோ ஜாலியாக எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுத்தவங்க இந்த மாதிரியும் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்றது எனக்கு சான்ஸ் கொடுத்த தரன் அவர்களுக்கும் எங்களுடைய டிரெக்டர் மொரட்டு சிங்கில் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கௌதமேனன் சார் பாடி கொடுத்துருக்காரு, இவ்வளோத்துக்கும் காரணமாக இருந்தால் எங்கள் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த டைமில் சின்ன நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாட்டு யார் வேணால் எழுதலாம், படம் யார் வேணால் எழுதலாம், அது நல்லாயிருக்கு நீங்கள் எழுதினா தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எப்பயுமே உங்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்கிறது தான், பிரியாணி எந்த கடையில் வேணால் சூப்பராக இருக்கலாம், நான் தட்டுற சவுண்டு கேட்டால் தான் வந்து சாப்பிடுவாங்கன்னு. ஸோ எல்லா நல்ல விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஏதாவது பண்ண விஷயமா இருந்தால் இங்கே கீழே கூப்பிட்டு தம்பி இது நல்லா இருந்தது அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு தொடர்ந்து அட்வைஸ் பண்ணுவீங்க, இன்னும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், நன்றி. சூப்பர் பிரதர். பப்பி படம் கதை என்ன எல்லாம் சின்ன இதில் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க படத்துலலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு படம் பப்பின்ற படம் நான் லீடாக பண்ணணும் போது கதை கேட்கும் போது செம்மையாக ரிலேட் ஆச்சு படம். இது வந்து பண்ணால் இந்த படம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே முடிவெடுத்தது தான். அண்ட் ஏன் அப்படி முடிவெடுத்தேன்னா, நான் ஒரு ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போது நான் உள்ளே ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரிலேட் பண்ணுவாங்க, வேறு லெவலில் ரிலேட் பண்ணுவாங்கன்றது தான் மூட். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பித்தேன் பப்பி இது படம் பண்ணுன்னு. அண்ட் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே வேறு லெவலில் அவர் சொன்னார், மொரட்டு சிங்கிள் அவர் தான். ஸோ ஏன் மொரட்டு சிங்கிள் அப்படின்னா, அவர் மொரட்டு சிங்கிளாக இருக்கும் போது எழுதின கதை தான் வந்து பப்பி.
ஸோ இப்போ வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. ஸோ மொரட்டு சிங்கிளாலாம் இருக்க முடியாது. ஸோ அதான் என்ன இதுன்னா, அப்படி ஆரம்பித்த கதை அது. இது வந்து ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். கண்டென்ட்டாகவே வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பற்றி ஒரு கண்டென்ட். என்ன ட்ரெய்லர் பார்த்தோடனே ஐயோ படம் இந்த மாதிரி இருக்குமா, ஓ ஐயோ இது இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு 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 அசம்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க மொரட்டு சிங்கிள் யூத் கப்புள், ஒரு பாய் அண்ட் கேர்ளில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த படம். ஸோ ஒரு ஃபேமிலியோடன்னு வர முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். அந்த நீங்கள் நினச்ச ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு மைண்ட் செட்டாக நீங்கள் தெரியுமா, அந்த மாதிரியான படம் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் அது. ஒரு நல்ல படம், ஒரு க்யூட்டான படம், ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி தான் வந்து இந்த பப்பி. ஸோ அது நான் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இது வந்து அடல்ட் மூவியா அப்படின்னு, கண்டிப்பாக எல்லா ஃப்ளேவர் உள்ள படம் தான் வந்து பப்பி. அடல்ட் எசன்ஸும் இருக்குது கண்டிப்பாக, ஒரு ஃபேமிலி எசன்ஸாக இருக்குது, ஒரு எமோஷனாக இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதையே ஃபுல்லாக சொல்லியிருப்போம் பேசிக்கலி. அதில் வந்து ஒரு ஒரு எமோஷன் கண்டென்ட் இது எல்லாமே இருக்காம ஒரே காமிச்சிருப்போம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் பப்பி ஷூட்டிங் இது வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக போனோன்னா, ஒரு பிக்னிக் போனோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷூட் பண்ணது தான் வந்து பப்பி. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணிட்டோம் இந்த படத்துக்கு. ஸோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. ஸோ அந்த இதில் வந்து அவரும் அதே ஒரு வேவ் லென்த்தில் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஜெல் ஆயிடுச்சு. அண்ட் அதான் ஒரு காமெடி சீன் எடுக்கிறோம் படத்தில் அப்படின்னா செட்டு ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் வந்து அப்படி வச்சுப்பாரு. ஒரு பேசிக்லி எல்லாருமே சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா அவர் பண்ணுறதுல ஒரு ஒரு 10 மேட்ரு பண்ணுறான்னா அதில் ஒரு 7 மேட்ரு நான் பண்ணேன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த அந்த மாதிரி 7 மேட்ரு தான் பண்ணது தான் வந்து இந்த இது. அவர் பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் ரிவர்ஸ் பண்ணதெல்லாம் செம்ம இது இருக்கும். அதே மாதிரி என்னென்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அண்ட் அப்போ அந்த டைமில் தான் ஆக்சுவலி ஆர்ஜே விஜயன் வந்தார், வந்துட்டு அந்த பேத்தர் சாங் எழுதும் போது செட்டே ஒரு மாதிரி இது இருந்துச்சுண்டு. அப்போ என்னென்னா மூமெண்ட்டாக என்னென்னா ஒரு ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீரியஸான சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு எமோஷனலான இது எடுத்துகிட்டு இருக்கும் போது செட்டில் யாராவது ஒரு சவுண்டு போட்டாங்கன்னா டே அறிவில்ல, அதை நான் பாலிஷ்டாக சொல்கிறேன், அது ஒரு வேறு லெவலில் ஆக்சுவலி வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது பண்ணும்போது எல்லாருமே வந்து இப்படி ஆசிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அந்த மாதிரியாக ஒரு கண்ட்ரோல் வச்சுப்பாரு. ஸோ அது வந்து வேற லெவல்ல இது எனக்கு. அதான் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணது வந்து ரசிச்சு ருசிச்சு ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம், என்னோட பெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் ஆக்சுவலி அதான் அந்த இது இன்னொன்று பர்டிகுலராக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, என்ன இவன் இந்த இதை பண்ணுவான் அப்படின்னு நம்பி ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு 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 சிங்கிள் ஷாட் ஒரு ஒரு சீன் இருக்குது. இட் கம்ஸ் அரவுண்ட் ஒரு 6.5 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும், ஒரு கட்டே இல்லாத ஒரே ஷாட். ஸோ அதுக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அண்ட் அந்த அந்த ஷாட் வந்து கண்டிப்பாக பேசப்படுவோம்னு நம்புகிறேன் நான். ஏன் அது அந்த ஷாட் எல்லாமே ஒரு டாட் லவ்வர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ அது சொல்லணும். அண்ட் அம்மாப்பாலாம் வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவங்க தான் மேஜர் பேக் போன் சப்போர்ட்டுன்னு சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு மாமா தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா இவன் இவனால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி இவ்வளவு பணம் ப்ரொடியூஸ் பண்ணி, அண்ட் ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா யாருனாலும் வச்சு பண்ணலாம், ஆனால் என் மேலே ஒரு பிலீஃப் இருந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்பி பண்ண வச்சதுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்துலேருந்து இந்த படத்தில் நான் வந்து என்னோட 100% பெஸ்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வேற லெவலில் பேர் வாங்கி கொடுக்கும் மாமா, நான் அதில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா இது இதுதான் என்னோட ஸ்டார்ட் அப்படின்னு நான் நினைப்பேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லான்ச் வந்து எப்பயுமே வந்து ப்ராப்பரான லான்ச்சாக இருக்கணும்ன்ட்டு எல்லாருமே விரும்புவாங்க. அந்த லான்ச் இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதனால தான் ஏன்னா ஒரு ஒரு படமாக வந்து ஒரு அடல்ட் மூவி இதுன்னு சொல்லும் போது அந்த வரிசையில் இது வந்துருமா அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வரிசையில் இது வர வாய்ப்பே இல்லை. அண்ட் ஆனால் ஒரு யூத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாத்தோட எசன்ஸும் இருக்குது. ஆனால் அதை எப்படி காமிக்க வேண்டியோ காமிக்கணுன்ற ஒரு விதம் இருக்குது தெரியுமா, அந்த விதத்தில் தான் எடுத்திருக்க படம் தான் பப்பி இது. ஏன்னா ஒரு பேனருக்காகவும் சரி ஒரு நல்ல
நல்ல தரமான படம் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பப்பின்ற ஒரு படம் வந்து ஒரு ஹேட்ரிக்காக வரணும், அதே சேம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சக்தி சார் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஹேட்ரிக் வரிசையில் வரணும், அது எங்கள் படமாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஸோ அது நான் சொல்லணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தீபக் சாராக இருக்கட்டும், அவர் சொல்லியிருந்தார் நம்ம அசோசியேஷன் இருக்கணும்ன்ட்டு. ஆக்சுவலி எப்படி அவர் வந்தார்னா, ஒரு பெரிய படங்கள் அவர் பெரிய ஒரு 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 சேலரி வாங்கிட்டுருக்காரு. எனக்கு கேட்கவே கூச்சமாக தான் இருந்துச்சு, என்னன்னா இந்த மாதிரி இந்த நம்ம படத்துக்கு இப்படி கேட்கலாம், நாங்கள் பட்ஜெட்னு இவ்வளோ தான் வச்சுருக்கோம், இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. உடனே இல்லை வரும், எனக்கு அதெல்லாம் மேட்ரே இல்லை, உங்க கூட நான் ஒர்க் பண்ணோம், நான் வரேன் நான், ஏன்னு நீ கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல நான் வரேன்னு சொன்ன முதல் இவர் அப்படி தான் வந்து இவர் ஆரம்பித்தது. ஸோ அப்படி ஆரம்பித்தது இது. அண்ட் அதுக்கப்புறம் சம்யுக்தா பற்றி சொல்லணும். சம்யுக்தா ஹெக்டே ஆக்சுவலி என்னென்னா, முன்னாடி இதுலேருந்தே எங்களுக்கு தெரியும் என்னென்னா, வேறு ஒரு படத்துக்காக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அது மெட்டீரியல்ஸ் ஆகலை. ஸோ அது மூலியமாக எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படம் மூலியமாக நாங்கள் முன்னாடியே ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு க்ளோஸ் பட்டி மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னா ரிஹர்சல்லாம் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன இந்த படத்துலேயே கஷ்டமான இதுனா, இன்டிமேட் சீன் நடிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்றது ஒரு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டுக்கிட்ட போகும்போது ஐயோ இவங்களை பார்த்து ஒரு மாதிரி இப்போது இன்டிமேட்டாக நடிக்கணுமான்னு போது நமக்கே ஒரு சிரிப்பு வரும், எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும், அதனால சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. டேரக்டர் தான் பாவம் வந்து இந்த மாதிரி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ, அது அப்புறமா வச்சுக்கலாம் ப்ரோ, ரொம்ப ஃபன் இது அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு எனர்ஜி கொடுக்கறதே வந்து டைரக்டர் தான். ஆக்சுவலி டைரக்டர் இது சொல்லணும், அவர் வந்து சொல்கிற அந்த மூட் ப்ரோ மூட். ஸோ அது அந்த மூடு வந்து எல்லா விதத்துலையும் வரும், ஒரு ஹாப்பியான மூடு மூட் மூடாகவும் வரும். ஸோ ஒரு சோகமாக இருக்கும்போது ப்ரோ மூட் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மூடே வந்து சம வேரியேஷனாக சொல்கிற ஒரே ஆள் நான் அதில் தான் பார்த்தேன். அண்ட் அவரை பற்றி சொன்னேன். யோகினா யோகினா வந்து இந்த படத்தில் ஆக்சுவலி என்னென்னா ஒன் ஆஃப் த ஹீரோவாக உருவம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சொல்லணுன்னா ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் சொல்லலாம், ஒன்று யோகினாவும் நானும் ஒன்று பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஒரு ஹீரோயின் சம்யுக்தாவும் பப்பி. பப்பின்றது ஒரு ஃபீமேல் டாக். ஸோ அவங்களும் இந்த படத்தில் ஹீரோயின் சொல்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் யோகினா பற்றி அதான், யோகினா வந்து செம்ம ஃபன்னு கூட செட்டில் வந்து எந்த சீனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் ஒரு ஒரு சின்ன பையன், ஸோ இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நான் அதான் கேட்பேன் ஸ்டார்டிங் ஒரு ஒரு ரெண்டு நாள்லாம் வந்து நான் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா சரின்னு சும்மா சொல்லி பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அண்ணா இந்த மாதிரி இந்த ஏதாவது பண்ணலாமாண்ணா அப்படின்னு. பா செம்மையாக இருக்கேப்பா, இது பண்ண வேண்டியதானே அப்படியே சொல்லியிருக்கலாம்ல, அது சொல்லியிருக்கலாம்ண்ணா ஆனால் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு. அதுக்கு அடுத்ததுலேருந்து அப்படியே மாறிடுச்சு, என்னப்பா நீ எதாவது யோசிச்சு வச்சிருக்கியா சொல்லுப்பா அப்படின்னு. ஸோ அவர் வந்து இந்த ஒரு ஃப்ரீனஸ் இந்த ஒரு லிபர்ட்டி கொடுக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அண்ட் அந்த இதை எனக்கு கொடுத்துருந்தாரு நிறைய படத்தில், நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செம்மையாக டேமேஜ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இந்த இதில். அண்ட் நான் கேட்பேன் என்ன இந்த மாதிரிலாம் சொன்னவங்களுக்கு உங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கு பரவாயில்ல அதான்ப்பா வேணும் அப்படின்னு. ஸோ அந்த நிறைய இடத்துல நான் இதெல்லாம் சொல்லி ஒரு இடத்துல எல்லாம் வந்து என்ன சொன்னா அதான் முடி அவருக்கு தான் செம்ம ஃபேமஸ்ல அவர் முடி. ஸோ எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆகட்டும், உன்னோட மண்டையில் இருக்க எல்லா முடியும் வெட்டி எந்த படத்தில் நடிக்க வேணாம் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து அவர் சொல்லணும் எதுவும் நான் சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்லாம் கொடுத்த யோகினாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தரன் ப்ரோ ஃபன் ப்ரோ, நம்ம கிரிக்கெட் பட்டீஸ், கரெக்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இதில் செம்மையாக போட்டிருக்காரு. போடா போடிக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மியூசிக்கல் ஆல்பமாக ஒரு பேசப்படும்னா அது கண்டிப்பாக கேரண்டீடாக நான் சொல்லுவேன் இந்த படம் பேசும் அப்படின்ட்டு. ஏன்னா பாட்டு எல்லாமே முன்னாடியே போட்டாச்சு, அண்ட் சிங்கர்ஸ் எல்லாமே ரஃபாக எல்லாரையும் எடுத்து வச்சாச்சு. ரஃப் இது நாங்கள் போட்டு காமிக்கும் போதே பாட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஒரு ஜென்யூனாக சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஜென்யூனிட்டி நான் பார்த்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறமா இந்த பாட்டு எப்படி ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் ஐடியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஒரு வாரத்துக்கே ஒரு நாலு படம் அஞ்சு படம் வருது, அதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி ஒரு படத்துக்கு தான் போகிறோம், ஏன்னா அது எது நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு 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 பெரிய ஹீரோவோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த படத்துக்கு தான் போகும்போது ஒரு ரீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து இந்த நல்ல பாட்டை நம்ம வந்து யாரை வச்சு பாடினா வேற லெவல் ரீச் இருக்கும் அப்படின்னு இது பண்ணது தான் வந்து ஃபர்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா பிரதராக இருக்கட்டும்,
வேற லெவலில் பாடியிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க அஞ்சு மணிக்குன்னு அதோட வீடியோ சாங் எல்லாமே வெளில வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டாக இருக்கட்டும், அண்ட் ஆர்ஜே பாலாஜினை அந்த மாதிரி, ஸோ சோத்து மூட்டைன்னு ஒரு பாட்டு அவங்க பாடியிருக்காங்க, அண்ட் சூப்பர் ஸ்டார் நீங்கள் பார்த்தீங்க விஷுவல்ஸ் எல்லாமே, ஸோ அது வந்து அனிருத் பாடியிருக்காரு, அண்ட் இன்னொன்று ஒரு பாத்தோ சாங் கௌதம் மேனன் சார் பாடியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. அதான் இந்த மியூசிக்கல் ஆல்பமாக வேறு லெவலில் பேசும், அண்ட் எடிட்டர் ரிச்சி அவரும் வேறு லெவலில் எடிட் கட்ஸ்லாம் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் மெயினாக நீங்கள் பார்த்த ட்ரெய்லருக்கு ட்ரெய்லரோட கட்ஸ் வந்து எப்பயோ பண்ணி நான் வந்து ஒரு முன்னாடி பிஃபோர் ரிலீஸே எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதோட ரெஸ்பான்ஸ் கரெக்டான ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியணும், ஏன்னா எப்படி இது ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பேர்கிட்ட நான் மினிமம் போட்டு காமிச்சிருப்பேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு இப்போ இந்த ட்ரெய்லர் அந்தளவு ரீச் ஆச்சுன்னா, ஒன் டேல 1 மில்லியன் வந்துச்சுன்னா, அது வந்து அதோட கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் தான். அந்த ட்ரெய்லர் கட் பண்ணது வந்து கோமாளியோட எடிட்டர் பிரதீப் அவர் தான். ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் வேறு யாரையா விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேர்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஸோ அண்ட் அப்புறமா டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கட்டும் ஸ்ரீதர் மாஸ்டர் அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர். ஸோ அஞ்சு மணிக்கு பாட்டு ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருந்தேன், ஸ்ரீதர் மாஸ்டர் இப்போ நீங்கள் பார்த்த அந்த சூப்பர் ஸ்டார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கும் டான்ஸ் பக்காவாக ஆடுவேன், இவன் நல்லா ஆடுவான் அப்படின்னு சொல்லி அதுதான் ஒரே டான்ஸ் நம்பர். ஸோ அது பாட்டு அனிருத் ப்ரோ பாடியிருக்க பாட்டு. ஸோ செம்மையாக என்கிட்ட இருந்து வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஷாம் ப்ரோ எல்லாருமே ப்ரொமோஷன்ஸ் இது, அண்ட் சுரேஷ் சந்திரா சார் அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக அதான் என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த படம் கனவுலையே வாழ்ந்துட்டுருக்க, கேர்ள் ஃப்ரெண்டோட வாழ்ந்துட்டுருக்க எல்லா முரட்டான சிங்கிளுக்கும் இந்த பப்பி சமர்ப்பணம். ஸோ எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா இன்றைக்குமே சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக இதுக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க, ரொம்ப தேங்க்ஸ். And yeah, see you guys. The wife of the director, producer sir, all of them are welcome. Pada vandu Manigandhan sir padathula already rendu moonu pada thavari pochu. நிறைய வாய்ப்பு கொடுத்தார் சார், நடிக்க முடியல. பட்டு அவருடைய அசிஸ்டண்ட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு இவரை கம்பல்சரி எல்லா படத்துலையும் போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மணிகண்டன் சார், அவருக்கு ஒரு தேங்க்யூ. அடுத்து அதுக்கு காரணம் மிஸ்டர் விஜய் சேஷ்பி சார், டைரக்டர் நல்லா யூத்து காமெடி படம் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, அதுலேயும் ஏகப்பட்ட ரிஹர்சல் நல்லா அந்த அதாவது ஒரு டெடிக்கேஷன் காமெடிக்கு ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு டேலண்ட்டோட திரைக்கு வருவாங்க, பட்டு நம்ம டைரக்டர் வந்து அந்த யூத் காமெடி அது என்ன முரட்டு சிங்கிள் அது மாதிரி ஒரு டீம் நல்லா ஹைலி எஜுகேட்டட். இவ்வளோ பெரிய நிறுவனம், பெரிய ப்ரொடியூஸ் நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனம் தமிழில் இருக்கிறது நம்ம பெருமை. தொடர்ந்து 30-40 படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க நல்ல பிரம்மாண்டமாக வளரணும் இந்த நிறுவனம். சினிமா உலகத்தில் ஒரு ஏவிஎம் மாதிரி வளரணும். நான் நிறைய பேருக்கு அந்த நிறுவனத்துக்கு அடிக்கடி போவேன், நான் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணால ஓரளவு நிறுவனங்களை பார்ப்பேன், எந்த நிறுவனத்துக்கு போகணும்னு. சாருடைய நிறுவனத்துக்கு ஒரு 10-20 போயிருப்பேன். பட் அந்த மாதிரி நிறுவனம் இந்த மாதிரி டேலண்டான ஒரு காமெடி படம் எடுக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளை ஊக்குவிச்சு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். டைரக்டர் நல்லா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் நல்ல சின்ன சின்ன டைரக்டர்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டக்கூடிய சினிமானா நஷ்டத்தில்னு சொல்கிற உலகத்தில் இது ஹைலி த ப்ரொஃபஷன், பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் ஆக்டிங். த பிஸ்னஸ்ஸு சினிமா பிஸ்னஸும் பெஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வென் யூ ஆர் பிளானிங் இந்த
இந்த சார் வந்து இப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய எஜுகேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் இந்த சினிமாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல டெக்னீஷியன்களையும் டேலண்ட்டையும் வளர்த்து விடுறதுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்குது இந்த கம்பெனி. ஸோ கம்பெனி மேலே மேலே வளரணும், டைரக்டர் அடுத்தடுத்து எங்களை கூப்பிட்டு எங்களையும் வளர்க்கணும். தேங்க்யூ எல்லாத்துக்கும். ஓகே. ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய், ஒரே நிமிஷம். அண்ட் இதே பிரசாதில் வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு டீ கடை நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அந்த டீ கடையில் நின்றுட்டு யாராச்சும் இந்த லேபுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்களா, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே, நிறைய போஸ்டர்லாம் ஒட்டுறாங்களே, ப்ரெஸ் மீட் எப்படி நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த டைம்லாம் இருக்குது. ஸோ இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மேடை. அண்ட் அது ஸோ அதுதான். அண்ட் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா, ஏன்னா மக்கள்கிட்ட எங்களுடைய படத்தையும் ப்ராஜெக்டையும் எங்களுடைய டீமுடைய எஃபர்ட்டையும் ஹார்ட் ஒர்க்கையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டிபார்ட்மெண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட். எங்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் நீங்கள் தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பிரிட்ஜில் எந்த விதமான கிராக் விழுந்தாலும் அந்த படமோ நாங்களோ என்ன வேணாலும் நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிரிட்ஜ். ஸோ இங்கே இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் அதுக்காக யாருமே முகம் சுழிக்காமல் யார்கிட்டையுமே வந்து கொஞ்சம் இதுவாக நடந்துக்காமல் கண்ணியமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு. அண்ட் இன்றைக்கி யாருக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வராது. ஏன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் வயசில் அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாட்டை விட எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. என் வயசில் அவங்களுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸை விட எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. என் வயசில் அவங்களுக்கு கிடைச்ச படிப்பை விட எனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க. சாரி. அண்ட் நான் திருப்பி அவங்களுக்கு என்ன தர முடியும் அப்படின்னா, என்னுடைய எல்லா வெற்றிகளும் என்னுடைய எல்லா மெமரிஸும் சாரி. அண்ட் எங்கள் அப்பா அம்மா எங்கதான் உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்து பயங்கரமாக எழுதிடுவோம் நான், அதனால தான் பார்க்காம இருக்கேன். அண்ட் கார்த்திக் இல்லை, தேங்க்யூ. அண்ட் பிரியா கவினிலாவால் இங்கே வர முடியல, சாரி. 10 வருஷத்துக்கு நான் வெயிட் வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ணலாம். ஸோ பேசி ஆகணும். இங்கே பேசின எல்லாருமே சில விஷயத்தில் வந்து சில பேர் மறந்துருக்கலாம். ஏன்னா நாங்கள் பயங்கர ஃபன்னான டீம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, பயங்கர எனர்ஜி, பயங்கர ஃபன், பயங்கர லவ், ஃபேமிலி. ஆனால் யாரும் ஒருத்தர் பேர் மறக்கும் போது இன்னொருத்தருக்கு கஷ்டமாகும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பதட்டம், அதை டக்குன்னு. இப்போ சார் ஏறினப்ப கூட நான் சார் கடைசியாக பேச வைப்பாங்க நினச்சா டக்குன்னு பேசணும், அவருக்கே ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, அவரே ஒரு 2-3 பேர் விட்டார். பட் சத்தியமாக இங்கே யாருமே வந்து இந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஈகோயிஸ்டிக் நேச்சர் இல்லாத ஒரு பர்சனாலிட்டிஸ். ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ சேர்ந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அப்படியா கவிஞர்லாம் இங்கே வர முடியல. உங்களுடைய கட்டிப்பிடி வைத்தியம் தான் நீங்கள் கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்கு. என் ஒய்ஃப் அண்ட் குழந்தை மொரட்டு சிங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, என் பொண்ணுக்கு 3 வயசாகுது, எல்கேஜி படிக்கிறாவ. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொன்னேன், என்னென்னா நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்து சினிமாவில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது எங்கள் அப்பா கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு வருவேன். 100 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு 10 நாள் 12 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போவேன். அந்த 100 ரூபா இருக்குன்னா அங்கேருந்து வர்ற பெட்ரோல் செலவு, இங்கேருந்து திருப்பி போகிற பெட்ரோல் செலவு, என்னோடய பைக்குக்கு. நான் இங்கே வந்தேன்னா வளசரவாக்கம் போனோம்னா ஒரு ரூம் இருக்கும், கோட்டூர்புரம் போனோன்னா ஒரு ரூம் இருக்கும், டி நகரில் ஹியூபாக் ஸ்டுடியோ இருக்கும். நான் எங்கே போனாலும் அந்த கதவு எனக்கு திறந்திருக்கும். என் நண்பர்களின் ரூமோ என் நண்பர்களின் மனசோ என்றைக்குமே மூடப்படவில்லை. என் நண்பர்களுக்கு வந்து நிறைய கனவு இருக்குது. லைக் வந்து ஒருத்தனுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும்னு அர்த்தம், ஒருத்தனுக்கு நிறைய ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குல்ல. சில பேருக்கு ட்ரெஸ்ஸில் வரணும்னு ஆசை, சில பேருக்கு நடிக்கணும்னு ஆசை, நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குது. பட் நிறைய பேர் அதெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலினாலேயோ அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம செட்டில் ஒருத்தன் அவனுடைய ட்ரீமை ஃபாலோ பண்ணுறான், அவன் கோலை நோக்கி போகிறான் அப்படின்னும்போது, எனக்கு டிக்கெட்டு காசில் இருந்து, எனக்கு சாப்பாடு போட்டதுலேருந்து, எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்ததுல இருந்து நிறைய பண்ணியிருக்கானுங்க. எங்கள் அப்பா கேட்பார், 100 ரூபா வச்சுட்டு எப்படி நீ வந்து 10 நாள் ஓட்டுற காசு வர்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். என் நண்பர்கள் எல்லாம் நான் இங்க இல்ல.
ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் என்னோடய குரு மணிகண்டன் சார், காக்கா முட்டை படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். நாங்கள் வந்து ஃபைனல் ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம், காக்கா முட்டையோட ஃபைனல் ஸ்கிரிப்ட் அவர் வீட்டில் எடுக்கிறோம். நானும் சுரேஷன் ஒரு ரஷ்யன் டேரக்டரும் இருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பேப்பர் காலி ஆகிடுச்சு. அப்போ வந்து காசு எடுக்கிறார், ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு 75 ரூபா தான் இருக்குது. வேறு காசு இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்கிறோம். தேடி பார்க்குறோம், என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது. 50 ரூபா இருந்தாலும் சுரேஷ்கிட்ட ஒரு 25 ரூபா இருந்துச்சு. அதில் பாண்டு பேப்பர் தான் வாங்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதில் எடுத்தால் நான் எக்ஸிக்யூட்டிவ் பாண்டில் தான் எடுப்பேன், ஏன்னா அதோட குவாலிட்டி வேறு, அதில் பிரிண்ட் பண்ணால் ஒரு ப்ரொடியூசர் படிக்கும் போது அவ்வளோ தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் உடச்சு அதில் இருக்க காசை எடுத்து அதில் நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பாண்டில் ஃபஸ்ட்டு காப்பி பிரிண்ட் எடுத்தது காக்கா முட்டை படம். அது இன்னைக்கு வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கலாம். எங்கள் மணிகண்டன் சார் என்னோட குரு வந்து ஒரு அவருடைய கிராஃப்ட் வந்து ஒரு பொறுப்போடையும் ஒரு பொறுமையோடையும் ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் அங்கே வந்து ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்டாக இருக்கும். அவர் சொல்லித்தர மாட்டார், இதுதான் இப்படி தான் சொல்லித்தர மாட்டார், நம்ம கற்றுக்கலாம், ஏன்னா அதுதான் அவர். ஸோ அவர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னோட ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் அவர் இருப்பார். என்னடா காக்கா முட்டை படம் எடுத்த டேரக்டர் ஒர்க் பண்ணி இவன் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கானா, நான் அடித்து சொல்கிறேன், எங்கள் சார் பெருமைப்படுற மாதிரி இந்த படம் இருக்கும். இட் இஸ் நாட் ஏ ஃபிலிம், இட் இஸ் யூஏ ஃபிலிம். இட் இஸ் போர்ட்ரேட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெய்லர் பிகாஸ் எங்களுக்கு ஆடியன்ஸ் வரணும். அதுக்காக நாங்கள் படத்தில் இல்லாத சீன்லாம் வைக்கல, படத்தில் இருக்கிற சீன் தான் வச்சுருக்கோம். இட் இஸ் பிரில்லியன்ட்லி கட் ட்ரெய்லர். நீங்கள் பார்த்த சீன்ஸில் இங்கே பாருங்கள், படத்தில் வந்து நியூடிட்டி இருக்காது, வல்காரிட்டி இருக்காது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு 2-3 சீன் புரியாமல் இருக்கலாம், ஆனால் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரிலேட் ஆகக்கூடிய சீன்ஸாக தான் இருக்கும். ஸோ என்னோடய குருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு முக்கியமாக என்னுடைய குடும்பம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். பட் கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஓகே, அண்ட் சாரி, ஏன் குடும்பத்தை டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு ஒரு டேரக்டருக்கும் அந்த படம் வந்து ஒரு குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. குழந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா நிறமாத கர்ப்பிணி, அந்த குழந்த பிறந்த அப்புறம் தான் ஒரு பெண் தாயாக ஆகும்போது தான் முழுமை அடையிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முதல் குழந்தை இருக்குல்ல, அந்த முதல் குழந்தை வந்து ஒரு பூரணமாக ஒரு 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 அம்மாவோ ஒரு அம்மாவோ ஒரு பொண்ணு மாற்றும்போது ஷி ஃபீல்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட், என்னுடைய முதல் குழந்தை பப்பி, இன்னும் 10 நாளில் டெலிவரி இருக்குது, நான் தாய், என்னுடைய குழந்தை பப்பி, இவங்க என் குடும்பம். அந்த தாய் இருக்காள்ல, அவளுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு 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 ஃபேமிலியில் வந்து ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுடைய அப்பாவுடைய சப்போர்ட் இருக்குல்ல, மிகப்பெரிய சப்போர்ட். அவர் கூட இருப்பார், அவர் இருந்தாருனாலே போதும் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கும், நம்ம குழந்தை நல்லபடியாக பிறந்துடணும். அந்த அப்பா தான் ஐஸ்வர் கணேஷ் சார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க, கதையை கேட்டார், என்னப்பா வேணும் உனக்கு சார், 30 நாளில் நான் ஷூட்டிங் முடிக்கணும், எனக்கு அதுக்கு மட்டும் கேஷ் வேணும் சார். ஓகேப்பா, ஜேமி இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், எனக்கு அது பத்தாது, எனக்கு பெஸ்ட்டு வேணும், நீ எப்படிப்பா வாங்குவேன்னு நான் வாங்கி காமிக்கிறேன் சார்னு படத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் என்கிட்ட அவர் சொல்லியே தவிர, பட் எங்களுக்கு மியூச்சுவலாக இருக்கவங்க கிட்ட அவர் மனசில் இருக்கிறத சொன்னார், எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா வந்து ஈ சாட்டிஸ்ஃபை, எனக்கு அதுதான் நான் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது தான் சார், என்னோடய உயிரை கொடுத்து பெஸ்ட் அவுட் புட் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். டெஃபினட்டாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் சார். வந்து அதுதான் அந்த பொண்ணோட அப்பா, அதை பற்றி நான் வேறு என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான், அவர் இல்லைன்னா இது கிடையாது. அவர் வந்து பப்பி வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான படம், ஏன் நெருக்கமான படம்னா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், ரெண்டே விஷயத்துக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், ஒன்று என்னுடைய அப்பா ஐசரி வேலன் சார் சினிமாவில் இருந்தார் அந்த ஈடுபாட்டில் வந்தேன், இன்னொன்று என்னுடைய தங்கச்சி பையன் ஜேமி இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அவனுக்காக நான் வந்தேன்னு சொன்னார். மற்ற இயக்குநர்களுக்கெல்லாம் இருந்ததை விட மிகப்பெரிய பொறுப்பு வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் படம் பண்ண எனக்கு இருந்தது, ஏன்னா அவருடைய ஆசையும் அவருடைய கனவையும் என்னோட கனவோடு என்னோட ஆசையோடு தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன், அதை நான் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் கூட நான் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 3 வருஷம் ஒரு நாள் கூட ஒரு ஒரு புது பையன் ஒரு புது டைரக்டர் ட்ரீட் பண்ணதே கிடையாது. அவருடைய வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வேல்ஸ் அட்மிஷன் காலேஜில் படிக்கிற ஒரு பையன், தப்பு பண்ணால் இது தப்பு, சரினா இது சரி, அவ்வளோதானே தவிர அவர் மனசில் வேறு எதுவுமே இருக்காது. ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துடும், 3 கோடி ரூபா கொடுத்துடும், பண்ணுவானா மாட்டான், நான் உன்னை நம்பிட்டே நீ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த எனர்ஜி தவிர ஒரு அப்பா கிட்டேருந்து பொண்ணுக்கு வேறு என்ன எனர்ஜி வேணும், உன்னால் முடியுமா குழந்தை பெற்று காமியம்மா, வேற என்னம்மா அவன் அவ்வளோ பெற்றுட்டு இருக்கா உனக்கு என்னம்மா அப்படின்னு அந்த எனர்ஜி இல்லை, அது கொடுக்குறது ஐஸ்வர் கணேஷ் சார். ரெண்டாவது அந்த பொண்ணோட அம்மா, இந்த படத்தில் உண்மையாலுமே அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த பொண்ணோட அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா யோகி பாபு அண்ணன் தான்.
காக்கா முட்டை படத்தில் ஒரு ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் நான், 2,800-3,000 சம்பளம். ஒரு நாள் அவர் வந்து சம்பளம் வாங்காமல் போயிட்டாரு, ஏன்னா மேனேஜர்ஸ் எங்கன்னு தெரில, அவங்க எங்கேயோ வெளியே இருந்தாங்க போல். போயிட்டாரு, எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நட்டு நான் வந்துட்டேன் நட்டு, மறந்து கொஞ்சம் அந்த 2,800-3,000 மட்டும் வாங்கி வச்சு நட்டு, கொஞ்சம் எனக்கு செலவுலாம் இருக்குன்றாரு. 3,000 ரூபா பெரிய காசு தான், அப்போ அவருக்கு மிகப்பெரிய காசு. நான் அந்த 3,000 ரூபா வாங்கி அவர் கையில் கொடுத்தேன். உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி யோகி பாபு நீங்கள் இருக்கிற இடம், ஹீ டிசர்வ்ஸ் இட். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மோட்டிவேஷன், மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் அவர்கிட்ட போய் கதையை சொல்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் இந்த கதையை எழுதி முடிச்சு அவர்கிட்ட தான் முதல்ல போய் சொன்னேன். அவர் சொன்னார், நட்டு இந்த படத்தில் நான் பண்ணுறேன்னு இல்லையோ, நீ பண்ணுண்டா இந்த படம், இந்த படம் தான் உனக்கு பிரேக்குன்னு சொன்னார். ஏன்னா அவர் நம்புறாரு. ஏன் அம்மான்னு சொல்கிறேன், ஒரு அம்மாவுக்கு தெரியும், ஒரு குழந்தை பெற்றுக்கு போகும்போது அந்த குழந்தை எவ்வளோ வழியில், எவ்வளோ அதாவது எவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் இருந்து, ஒரு 9 மாதம் தூக்கம் இல்லாமல் இருந்து, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாமல் வாந்தி எடுத்து, ஒரு உப்பு சப்பு இல்லாமல் பண்ணி, அவ்வளோ பெயினை தாங்கிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு, நம்ம பொண்ணு குழந்தை பெற்றுக்கு போகிறான்னா அவளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா வந்து இந்த படத்துக்கு யோகி பாபு தான். ரெண்டாவது வந்து டாக்டர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து சொல்லுவார், ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு, இந்த குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது, இது கண்டிப்பாக நல்லா பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்கிறது. அது வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்திவேல் சார், அவர் வந்து படத்தை பார்த்தாரு. படத்தை பார்த்து முடிச்சுட்டு, சூப்பராக இருக்குது சார், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த படம் ஹிட் ஆகும், ரொம்ப ஜென்யூனாக ஹிட் ஆகும், எந்த விதத்திலும் எல்கேஜி கோமாளி படம் எடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே அந்த படம் எடுத்தீங்கன்ற கேள்வி வராது. ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்து அவங்க அப்பா, அந்த அப்பாவுக்கு வந்து கொடுத்தாரு அந்த டாக்டர். ஸோ சக்திவேல் சார் என்ன சொன்னால், நான் ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் சார், எத்தனை படம் வந்தாலும் நம்ம படம் நிற்கும், ஏன்னா கண்டென்ட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன அந்த டாக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் இங்கே இல்லை. ஸோ அண்ட் அந்த மனைவி, அந்த கர்ப்பமாக இருக்க பொண்ணுடைய கணவன் இருக்கான்ல, அவன் அதாவது ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்வான். அதாவது அவளுக்கு அவளுக்கு இது சொன்னால் ஹர்ட் ஆகிடுமா, அதை சொன்னால் ஹர்ட் ஆகிடுமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாம். ஒரு ஒரு டேரக்டருக்கும், டேரக்டரும் கேமராமேனும் புருஷன் பொண்டாட்டினுவாங்க. என்னுடைய இந்த 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 ப்ரெக்னென்ட் பொண்ணுடைய புருஷன் வந்து பதி தான். நான் கதை சொன்னதுலேருந்து, நான் போய் லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து, ஒரு ஒரு நிமிஷமும் என் கூட இருந்து இருந்து இருந்து, 10வது படம் அவருக்கு, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஒரு ஷார்ட் வைக்கும் போதும் நான் லொக்கேஷன் கூப்பிட்டு போய் கேமரா, செல்ஃபோன் கேமராவில் எடுக்க வைப்பேன், நீ எடியா, எனக்கு வேணும் வேணும் பதி, எடுங்க பதி, ஒரு நிமிஷம் கூட என்ன, நீ என்ன அவ்வளோ சந்தேகப்படுறேன், என்ன அவ்வளோ மொக்க கேமராமேனான்ற எண்ணம் வராமல், ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர் இல்லாமல், ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவை, நான் 2 இது எனக்கு 10வது படம், எனக்கு லைன் அப்பில் நிறைய படம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அடுத்து நம்ம இதை விட பெருசாக பண்ணுவோம் நட்டுன்னு ஒரு ஒரு நாள் சொல்ல, நான் டவுன் ஆகும், 2-3 நாள் போகும்போது டவுன் ஆகும்போது அப்படின்னு சொன்னாங்க நட்டு, படத்தை பற்றி சூப்பர் நட்டு, இன்னும் பண்ணலான்னு சொன்னேன். பதி வந்து ஒரு கணவனாக நிற்கிறார் இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு. அண்டு அந்த பொண்ணோட ஒரு பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் வந்து நான் அஸ்வின் ப்ரோவை பார்க்குறேன். ஏன் அஸ்வின் ப்ரோவை பார்க்குறேன்னா, நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் தெரியும், ஏன்னா எங்களுடைய வேர்க்ஸ் தெரியும், எங்களுடைய ப்ரெசன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 2 மணிக்கு கேன்சல் ஆகிற நிலமை வந்துருச்சு, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. யோகி பாபன் இருக்கார், ஜெய்மி இருக்காங்க, சம்யுக்த் எல்லாருமே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், இது மாதிரி கேன்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி லைன் ப்ரொடியூசர் விக்கி வந்து என்கிட்ட சொல்கிறாரு. நான் தூக்கி அடிச்சுட்டு எல்லாரையும் கத்துறேன், கேமராமேனை கத்துறேன், அங்கே இருக்கவங்க இவங்க யார் மேலே தப்பில்லை, வேற ஒருத்தர் மேலே தப்பு, அதனால நின்றுச்சு ஷூட்டிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் வேஸ்ட் ஆகுது. யோகி பாபனோட ஒரு 4 ஹவருக்கு எத்தனை எவ்வளோன்றது எனக்கு தெரியும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது எனக்கு தெரியும். நான் அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்துட்டேன் நான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு, அவ்வளோ கோவத்தில் வந்து நான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். நேராக வந்தாப்புல வந்து ப்ரோ அப்படின்னாரு, எனக்கு மூஞ்சை பார்க்க முடியல, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மூஞ்சி நான் 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் காஸ்ட் அப்படின்னு, ஏமாற தப்பு இல்லை, பட் ஆனால் நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கேன் ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப். நேராக வந்தார், ப்ரோ இன்னைக்கு நைட் 8 மணிக்கு வெல்வெட்டின் ராபிட் வந்துருங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க ப்ரோ. இல்லை ப்ரோ நான் இல்லை ப்ரோ, நீங்கள் வந்துருங்க ப்ரோ. அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி நடந்துருச்சு, அவர் தூக்கி அடிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 8 மணிக்கு நான் போகிறேன், கிட்டத்தட்ட 20 நாள் தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டு, என் ஒய்ஃபை பார்க்காம, குழந்தைய பார்க்காம, எங்கள் வீட்டில் இருக்க யாரையும் பார்க்காம, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஃபுட்டு, நல்ல மியூசிக் கொடுத்து, எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்து, ஒரு எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி விட்டு, அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் 5 மணிக்கு போகும்போது நான் புது ஆளாக போனேன். அது வந்து அவருக்கு அவசியமே கிடையாது அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவரோட படமாக நினச்சிக்கிட்டு அவர் இறங்கி பண்ணாப்பில் அந்த மனசு ரொம்ப நல்ல மனசு. ஷூட்டிங்கில் இந்த விஷயத்துக்கு இந்த காசு வேணும்னு சொன்னால் யோசிப்பார், ஆனால் கொடுத்துருவார், அவருக்கு நியாயமாக பட்டால் அங்கே சாங்ஷன் ஆகிடும்.
அவர் மாமாவை கூட கேட்க மாட்டார். சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டு உடனே அப்படின்னா உடனே அவர் சாங்ஷன் பண்ணுவார், மாமா கிட்ட நியாயத்தை சொல்லிடுவார் அவர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் இல்லைன்னா வந்து அது அப்படி வந்திருக்காது. ஏன்னா அதுதான். அண்டு ஜேமி அண்ட் சாம் நான் சொல்லணும், ஜேமி அண்ட் சாம் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணோட தம்பி தங்கச்சி மாதிரி, அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை எவ்வளோ முக்கியமோ இல்லையோ அதை விட அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பாயிண்ட் பயங்கரமாக கனெக்ட் ஆகி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜேமிலாம் வந்து அந்த 6 நிமிஷம் ஷார்ட், 7 நிமிஷம் ஷார்ட் பண்ணும்போதுலாம் வந்து அதெல்லாம் ஒரு 7-8 ரிகர்சல் முடித்து அந்த ஷூட் முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்ச அழுது, ப்ரோ இந்த படம் எப்படி வந்தாலும் சரி என் லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற எனக்கு ஒரு திருப்தி இருக்குது ப்ரோ, இதுதான் ப்ரோ என்னோடய முதல் படம் அப்படின்னு சொன்னாப்புல அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஹி ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட், சம்யுக்தா இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர், அவ்வளோ அவளோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கா, உங்கள் ரெண்டு பேரையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அண்ட் என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஐம் சாரிடா, நான் அடிக்காத குறையாக நிறைய திட்டியிருக்கேன், முக்கியமாக வந்து கோபி, ஆனந்த், சாம், மோகன், இன்னும் 3 பேர் இருக்காங்க. அண்டு கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ட்ராவல் பண்ணுறதுன்றது. அண்ட் எடிட்டர் வந்து 10 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கான் மச்சான், நான் அவனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மச்சான், ஏன்னா நம்ம லைஃப் தான் நம்மளோட இது, அவ்வளோதான், நான் அது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் 10 வருஷம் இருக்கான் என் கூட, நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் என் கூட இருக்கானா, அதுக்கு மேலே அவனை பற்றி என்ன சொல்ல முடியும், எனக்கு என்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும். என்னோட டேலண்ட்டு பிலீவ் பண்ணால் என்னை ஃபஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னவன் அவன் தான், அவன் எடிட் ஷூட்டில் நான் உட்காந்துருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர் இவர் தான் சொன்னான். அதுதான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பு. இஸ் அ பியூட்டிஃபுல் ஒர்க்கர், பியூட்டிஃபுல் கட்ஸ் கொடுத்துருக்கான் படத்துக்கு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் டார்த்தி, அவங்க அசிஸ்டன்ட் தீபிகா, தே ஹவ் கிவன் த பெஸ்ட். அண்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் ராதாகிருஷ்ணன் சார், ஸ்ரீதர் மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர், விக்கி, பன்னீர், ஆரோக்கிய ரஜனா, கோபால்னா, ஹரி, தினேஷ், ஒலி சவுண்ட் லேப், சுரேஷ் சந்திரா சார், ரேகா, ஷியாம், சிவா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜன்னா, பிரதீப், காயத்ரி, பிரேம், பவித்ரா, சுபதினி, லிஷா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக சொல்ல வேண்டியது தரனை பற்றி, மியூசிக் கம்போசர், அதாவது இது அவருக்கு 30வது படம், ஆனால் முதல் படம் மாதிரி இறங்கி வேலை செஞ்சு இது என்னுடைய பெஸ்ட் ஆல்பமாக இருக்கும் ப்ரோ. இந்த ஆல்பம்க்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன்னு டியூன் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல், யுவன் சங்கர் ராஜா என்னுடைய ஜென்ரேஷனுடைய மாஸ்டர் அவர் தான், அண்ட் அனிருத், அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன், அண்ட் ஆர்ஜே பாலாஜினா, இவங்க எல்லாருமே அவர் கேட்டதுக்கு என்னங்க ஐஸ்வரி கணேஷ் சாருக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், யார் பெரியாச்சும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யர் சாரி, தேங்க்யூ. ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டுங்கிறதே சந்தோஷமான விஷயம், அது வெற்றி பட தயாரிப்பாளரோட ப்ரெஸ் மீட்னா இன்னும் சந்தோஷமான விஷயம். நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், அது இன்னும் சந்தோஷமான விஷயம். ஜேமி சொன்ன மாதிரி இதில் அடல்ட் விஷயம் இருக்குமோ, அடல்ட் படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம். அதுக்கு உதாரணம் இப்போ டைரக்டர் பேசுனது, ஏன்னா இந்த படத்தை பற்றி அவர் சொல்லும்போதே ரொம்ப குடும்ப பாங்காக தான் சொன்னார். ஒரு அம்மா, ஒரு குழந்தைன்னு ஒரு குடும்ப பாங்காக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாகவே எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்குற படமாக இருக்கும். ஜேமிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ.